சிக்கன் பீஸா ஆம்லெட்டுக்கு மூணு முட்டை, மூணு கலர் கேப்சிகம், வெங்காயம் அரை வெங்காயம், பீஸா சாஸ், அதுக்கப்புறம் சிக்கன் வச்சுருக்கேன். இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் சீசனிங் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃப்ளேவர் வச்சுருக்கேன், பட்டர் சால்ட்டு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சாஸில் வந்து பீஸா சாஸில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன், அதனால் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த இதுலேயும் உங்களுக்கு இந்த சீஸ்லேயும் முட்டை உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த முட்டையை அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன், நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் முட்டை பொரிஞ்சு வரும். நான் முட்டை ஊற்றிடுறேன். இப்போ இது முட்டை வெந்துருச்சு, இந்த நேரத்தில் வந்து சாஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அந்த ஆனியன்லாம் அங்கே ஒன்றையும் ஒன்றுமா வைக்கிறேன். இப்போ சிக்கன் வைக்கிறேன், ஃப்ளேக்ஸ். பெரி பெரி மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சிம்மரில் தான் வச்சு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரே மாதிரி எப்பயும் ஆம்லெட்டு அது மாதிரி செஞ்சு கொடுக்காமல் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது எப்படி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக ப்ரோட்டீன் நிறைஞ்சது இது, அதனால் குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸாவது செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.